Hello viewer, it's my pleasure to welcome you all for learning the civil engineering concepts. We will see the what are the loads acting on the trusses. First we will start with the dead load. Dead load, what is going to be dead load? The loads which are constant in magnitude, fixed in position are called the dead load. The loads which are constant in magnitude, fixed in position are called as dead load. அதுல என்னென்ன லோட்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் வெயிட் ஆஃப் த ட்ரஸ், செல்ஃப் வெயிட் ஆஃப் த ட்ரஸ். ரெண்டாவது அந்த ட்ரஸ் மேலே வச்சிருக்கிற பர்லினோட வெயிட், பர்லின் வச்சிருக்கோமா மேலே அந்த பர்லினோட வெயிட். தென் வெயிட் ஆஃப் த ரூஃப் கவரிங் மெட்டீரியல், அதுக்கு மேலே வச்சிருக்கிற ரூஃப் கவரிங் மெட்டீரியல், மெட்டல் ஷீட்டோ ஏசி ஷீட்டோ என்ன ஷீட்டோ வச்சிருக்கோமோ அதோட வெயிட். இது இல்லாமல் வேற என்ன அடிஷனல் வெயிட் வரும்னா பிரேசிங்ஸ். Bracings are provided to improve the stability of the structures. In addition to that, weight of the roof hanging. So roof hanging kara weight enna sendradhu appdi sonna, suppose or shed kattidom adukila or fan potu nama keela okkarannaa kuda andha fan kondu poi hook enga da maati aagano edhaavu on connect panni truss la da nama alladhu or ac room venum nama set la appdi naalum enna panna false ceiling kadikkanum andha false ceiling ude load ellame kadasi enga da transfer aagum. ட்ரஸ்ஸுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தட் ஆல்சோ கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ டெட் லோட். ஸோ இந்த டெட் லோட் டீடைல்ஸ் எல்லாமே எங்கே அவைலபிளாக இருக்குன்னா ஐஎஸ் 875 பார்ட் 1 1987 அவைலபிளாக இருக்குது. தட் ஆர் ஆல் ரீப்ரொடியூஸ்ட் இன் த ஸ்டீல் டேபிள் ஆல்சோ. அதனால் ஸ்டீல் டேபிள் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போனால் போதும், அதுலேருந்து வேணுங்கிறத எடுத்து. தென் லைன் லோட் கேன் பி இவன் இன் ஐஎஸ் 875 பார்ட் 2, விண்ட் லோட் ஐஎஸ் 875 பார்ட் 3. ஃபஸ்ட்டு வில் start from the dead load. Dead load நம்ம சொன்னதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோம், செல்ஃப் வெயிட் ஆஃப் த ட்ரஸ். செல்ஃப் வெயிட் ஆஃப் த ட்ரஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் வாட் இஸ் த ஸ்பேன் இன் மீட்டர்ஸ் பை 3 + 5 ஹோல் × 10. தட் வில் கிவ் த வெயிட் ஆஃப் த ட்ரஸ் இன் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் மீட்டர் பிளான் ஏரியாவில் எவ்வளவு வெயிட் ஆஃப் த ட்ரஸ் வருதுங்கிறத இருக்கு. நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கு யாரும் மேனுவல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறதில்லை. மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸோ மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸோ யூஸ் பண்ணுறோம். வி ஆர் யூசிங் த சாஃப்ட்வேர்ஸ், சாஃப்ட்வேர் தான் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் வெரி சிம்பிள், ஸ்டாண்டில் அனலைஸ் பண்ணணும்னா லோடு என்னென்ன லோடு வருதோ அந்த லோடு அப்ளை பண்ணிட்டேன்னு ஒன்று செல்ஃப் வெயிட் y − 1 அப்படின்னு நான் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் வெயிட் எடுத்தேன். இப்போ நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணுறதுனால வி ஹவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா, ஸ்பேன் டிவைட் பை 3 + 5 × 10. ஸ்பேன் மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த வெயிட் எப்படி வரும், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது வெயிட் ஆஃப் த பர்லின். பர்லின் வந்துட்டு பிகாவ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், ஆங்கிள் செக்ஷன் யூஸ் பண்ணலாம், சேனல் யூஸ் பண்ணலாம், ஐ செக்ஷன் யூஸ் பண்ணலாம், பில்டப் செக்ஷன் யூஸ் பண்ணலாம். டிபெண்டிங் ஆன் தட் என்ன கவரிங் மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி, வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஸ்பேசிங்க்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் லோடு மாறும். ஸோ தட் ஆல்சோ கைட்லைன் கொடுத்துருக்காங்க ஸ்டீல் டேபிளில். வெயிட் எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்துக்கலாம், 80 to 120 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுவும் எதில் தான், ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் த பிளான் ஏரியா, ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் த பிளான் ஏரியா. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ லோடு. வெயிட் ஆஃப் த ரூஃப் கவரிங் மெட்டீரியல்ஸ், ரூஃப் கவரிங் மெட்டீரியல்ஸ் ஏசி சீட் வைக்கலாம். நம்ம அப்புறம் ஏசி சீட்னா உடனே கார்கேட்டட் ஏசி சீட்டா எவ்வளோ 160 × 10 கிளாஸ்டு 6 mm வயர் ஓவர் கிளாஸ், 250 to 300. ஸோ அது மாதிரி என்ன சீட்டும் அது தகுந்த. இப்போ கால்வேலியன் சீட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து 150 newton இருக்குது. கால்வேலியன் கால்வனைஸ்டு கார்கேட்டட் சீட். இப்போ யூஸ் பண்ணுற கால்வேலியம் சீட் வந்துட்டு திக்னஸ் வந்து ரொம்ப கம்மி, ஐ திங்க் 1.5 mm தான் இருக்கும். அது 1 mm 1.5 mm இருக்குது. அது வெயிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 40 to 60 newton per meter square. அப்படின்னா ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு 4 kg to 6 kg அவ்வளோதான் வெயிட் வரும். தட் இஸ் வெயிட் ஆஃப் த ரூஃப் கவரிங் மெட்டீரியல்ஸ். இது இல்லாமல் பிரேசிங்ஸ், பிரேசிங்க்கு ஒரு கைட்லைன் கொடுத்துட்டாங்க எவ்வளோ எடுத்துக்குன்னு சொல்லிட்டாங்க, 12 to 13 newton per meter square பிளான் ஏரியா. எல்லாமே பெர் ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் த பிளான் ஏரியாவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நீங்கள் சொன்னீங்க அந்த வெயிட் ஆஃப் த ஹேங்கிங் அது எவ்வளோ வருது கரெக்டாக தெரியாது. இந்த வேல்யூலாம் கால்குலேட் பண்ணுவோம், அது எவ்வளோ வருது அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் ஹையஸ்ட் நியரஸ்ட். அந்த மீதி இருக்கிற மிச்சத்தை எதுக்கு நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்கலாம், வெயிட் ஆஃப் த ஹேங்கிங்க்கு அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்ன யூனிட்ல வருது, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் த பிளான் ஏரியா. நெக்ஸ்ட் என்ன லோடு நம்ம பார்க்க போகிறோம், லைவ் லோடு. இன்னொரு பேர் இருக்கு, என்னது இம்போஸ்டு லோட். இஸ் மீன் பை லைவ் லோட், த லோட்ஸ் விச் ஆர் வேரியிங் இன் மேக்னிட்யூட், வேரியிங் இன் பொசிஷன் ஆர் கால்டு த லைவ் லோட். லைவ் லோட் ரெண்டு டைப் இருக்கு. ஒரு பெரிய பில்டிங் எடுத்துட்டோம்னா ஒரு 4-5 ஸ்டோரி இருக்கும், லாஸ்டாக தான் ரூஃப் இருக்கும். ஸோ இப்போ இடையில இருக்கிறது என்னது ஃப்ளோர் லைவ் லோட், டாப் இருக்கிறது என்னது ரூஃப் லைவ் லோட். ஃப்ளோர் லைவ் லோட்
எதை பொறுத்து இருக்கும், என்ன ஃபங்க்ஷனல் யூஸ், அது வந்து இண்டஸ்ட்ரியல் பில்டிங் இல்லை ரெசிடென்ஷியல் பில்டிங்கா இல்லை ஆஃபீஸ் ஃப்ளோரா ஹாஸ்பிட்டலா ஹாஸ்டலா என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய லைவ்லிஹுட் கொடுத்துருக்காங்க. செமினார் ஹாலா 4 km/m, பப்ளிக் பில்டிங்ல ஒரு ஸ்டார் கேஸா 5 km/m, 3 km/m, ஆஃபீஸ் ஃப்ளோரா 3 km/m, ரெசிடென்ஷியல் பில்டிங்கா 2 km/m. அது மாதிரி பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃப்ரெண்ட் லோட் கொடுக்கும். இப்போ நம்ம பேசுறது எல்லாமே ஃப்ளோர் லைவ் லோடில் வராது, இதில் தான் ஒரு ரூஃப் லைவ் லோட். ஏன்னா நம்ம ட்ரெஸ் லாஸ்டாக இருக்கிற ரூஃபில் தான் போடணும். ஸோ ரூஃப் லைவ் லோடில் 2 கேஸ், ஒன்று அது அப்படின்னா ஆக்சசபிள், அனதர் ஒன் இஸ் இன்ஆக்சசபிள். ஆக்சசபிள்னா படி வச்சு மேலே ஏறி போகிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருந்தா ஆக்சசபிள். இன்ஆக்சசபிள்னா மேலே போகவே முடியாது, பெயிண்ட் அடிக்கணும்னா கூட ஏணி வச்சு தான் மேலே ஏறி போகணும் அப்படின்னா இன்ஆக்சசபிள். ஆக்சசபிள் எது சொல்லலாம், நம்ம எந்த பில்டிங்லேயும் படி வச்சு மேலே போகிறோம்னா சாமியான கட்டி சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாலே என்ன நடக்கும், ஆக்சசபிள் தான். ஏன்னா ரூஃப்ல தான் ரூப் டாப்ல தான் எப்பவுமே போடுவோம். அப்போ ஆக்சசபிள்னா ரூஃப் லைவ் லோட் ஆஸ் பர் கோட் எவ்வளோ எடுத்துக்கணும்னா 1.5 kN/m². 1.5 kN/m², 1 m² 1.5 kN எவ்வளவு 150 kg/m². நம்ம தான் இப்போ வந்துட்டு இன்ஆக்சசபிள் பற்றி தானே பேசுகிறோம். இன்ஆக்சசபிள் அதில் பாதி எடுத்துக்கலாம், எவ்வளவு 0.75 kN/m². 0.75 kN/m², ₹750 Nm². நம்ம ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நேராக இருந்தால் பரவாயில்ல, அது இன்க்ளைண்டாக இருக்குது, அப்போ அந்த லோடு எப்படி எடுத்து, இன்ஆக்சசபிள் தான் ரூஃப் ட்ரெஸ் உடையா, ஆனால் இன்க்ளைண்டாக இருக்கே அதுக்கு எப்படி எடுத்துக்கலாம். இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஃப்ளாட்னா எது வரைக்கும் சொன்னால் அப் டு 10 degree வரைக்கும் ஃப்ளாட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுனாலும் என்னென்னு சொல்லியிருக்கிறோம்னா பிச்சுடு ரூஃப்னு சொல்லியிருக்கோம். அப்போ இன்ஆக்சசபிளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு இப்படி இருக்குது, இது மேலே வெயிட் வந்து அப்படியே இருக்கும், இது இன்க்ளினேஷன் ஜாஸ்தி ஆகும், ஸோ அந்த வெயிட்னுடைய இது என்னாகும் குறையுது. அப்போ அந்த எஃபெக்டை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறதுன்னா தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்லோப் ஆஃப் தி பிச்சுடு ரூஃப். அப்போ 10 degree மேலே போகிற ஒவ்வொரு டிகிரிக்கும் மேட்டார்களோட குறைக்கணும். எவ்வளவு குறைக்கணும், எஸ் எவ்வளோ சொல்லியிருக்கிறோம், 750 Nm². அப்போ 10 degree மேலே போகிற ஒவ்வொரு டிகிரிக்கும், 10 degree மேலே போகிற ஒவ்வொரு டிகிரிக்கும் நம்ம எவ்வளோ குறைக்கணும், 20 Nm² குறைக்கணும். சப்போஸ் என்னுடைய ஸ்லோப் ஆஃப் த ட்ரெஸ் வந்து 26 degree, 10 degree மேலே எவ்வளோ டிகிரி போயிடுச்சு, 60 degree. அப்போ 16×20 போடுங்க, 16×20 கால்கட்டு வேணுமா இல்லை அப்படின்னு முடிச்சுட்டு 20 kN/m, 750 to 320 கழிவு எவ்வளோ வருதோ தட் வில் பி யுவர் லோட். எந்த ஒரு கேஸ்லையும் லைவ் லோட் சுட் நாட் பி லெஸ் தென் எவ்வளவு 100 Nm² ரெக்யூர்மெண்ட் ஆஸ் லைக் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸ்லோப் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாகும், ஆனால் மினிமம் எவ்வளோ எடுத்தாகணும், 100 Nm² லோடு நம்ம எடுத்தாகணும். லைவ் லோட் எல்லோ லைவ் லோட் ரெண்டுக்குமே ஒரு இருக்கு, கிராவிட்டி லோட்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் வெர்டிகலி டவுன்வர்ட், ஆல்வேஸ் ஆக்ட் வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷன். ஒவ்வொரு பேனல் பாயிண்ட்லயும் அது எப்படி இருக்கும், வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். எம்பெடெட் லோட் பார்த்துட்டோம், லைவ் லோட் பார்த்துட்டோம்.